ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு ரெசிபி இது. நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நிறைய வகையான ரெசிபிஸும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். கூடவே நான் பண்ணின இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு சிம்பிளான ஃப்ரூட் கஸ்டர்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ படி அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் அளந்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரையை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்களா இது பண்ணுறது எவ்வளோ சுலபம். நம்ம ஃபுட் கலர் கூட வீட்டில் செஞ்சது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். வீட்லேயே ஃபுட் கலர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு சிம்பிளாக ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் வந்து சுட வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் பொங்குறதுக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இன்னொரு பக்கம் பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடணும். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடியில் தங்கியிருக்கும். நல்லா கலந்துட்டு இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பால் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஸ்வீட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வருது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் இதை மாற்றிக்கோங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்குது, நான் லிக்விடாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இதை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.